இங்க பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் டாக்டர் அருண் சத்யா என் கல்யாணம் .in அப்படின ஒரு பிராண்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போறோம். சோ மீட் பண்ணி என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்சூனிட்டிஸ்லாம் இதுல இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா நம்ம பிசினஸ் டிக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லாங்களா? நல்லா இருக்கும் சார். சார் இப்போ உங்கள் கம்பெனி பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கங்க, என் பேர் அருண் சத்யாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறேங்க. ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஒரு இகாமர்ஸ் தொழில் பண்ணுறோங்க, ஆன்லைன் ஷாப்பிங் தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க. கூட டிரான்ஸ்போர்ட்டு, லாண்ட்ரி சர்வீஸுங்க, சலூன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட ஆண்டவர் நல்லா கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ மக்களுக்கு ஒரு சேவையாக பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஸோ எங்கள் தாத்தா ஒரு 50 கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாருங்க. ஸோ அவருக்கு ஈர நம்மளும் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ ஸோ அதே மாதிரி 90s கிட்ஸ், 1990லேருந்து 2000 பிறந்த குழந்தைகளுக்கு எங்கள் ஊருக்கு கொங்கு மண்டலத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து வரணும் அமையாமல் இருந்துச்சுங்க. அதுக்கு என்ன நிறையா காரணம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி வெப்சைட்ஸில் தவறுன்னு சொன்னாங்க, சில பேர் மீடியேட்டர்ஸ் தவறுன்னு சொன்னாங்க, சில பேர் சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா தேடும்போது ரொம்ப அதிகமாக தேடினாங்க. ஸோ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்து வரன் தேடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க சிம்பிளிஃபைடாக ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். ஸோ ரொம்ப கம்மியான விலையில் தரமான பொருளாக ஒரு மேட்ரிமோனி வெப்சைட் ரெடி பண்ண முடிவு பண்ணோம். அதில் என்ன முடிவு பண்ணோம், ஹையஸ்ட்டு செல்வந்தனாக இருக்க கஸ்டமர் எங்கிட்ட வரணும், ஒரு தினக்கூலி எங்கிட்ட கஸ்டமராக வரணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கு ஒரு உதாரணமாக என் கல்யாணம் .in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உருவாக்கினோம். ₹1 சொல்லி வெப்சைட் உருவாக்குறாங்க. இப்போ அது நல்லபடியாக போயிட்டுங்க. ஆல்மோஸ்ட் 10,000க்கு மேலே யூசர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. 55-57 கல்யாணம் எங்கள் சைட் மூலம் நடந்துருச்சுங்க. நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. யாருடைய கமிஷன் அப்படிலாம் எதுவும் வாங்குறது இல்லைங்க. வெறும் ஒரு நாளைக்கு ₹1 தரணும்னு சொல்லிட்டு ₹1 தவிர எந்த எக்ஸ்ட்ரா கல்யாணம் காஸ்ட்டும் வாங்குறது இல்லைங்க. நல்லபடியாக போயிட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் மெமேல பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. ஓகே சார், ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி 90s கிட்ஸ் திருமணம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்ற மாதிரி வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஸோ நல்ல மாதிரியாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து எப்படி சார் இருக்கும்? சரி சார், இது ஆக்சுவலாக வந்து சார் என்ன காரணம்னா சார் 90s கிட்ஸுக்கு வர நிறைய கிடைக்காமே இருந்துச்சுங்க. ஸோ அதை வந்து நம்ம பிஸ்னஸ் மாடலாக கொண்டு போகும்போது ஸோ ரேட்டு மட்டும் கம்மின்னு பண்ணிட்டா நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வாங்குற மேக்ஸிமைஸ் ப்ரைஸே ₹365 தான். ஒரு நாளைக்கு ₹1. ஸோ வருஷத்துக்கு கணக்கு பண்ணி ₹325. இதுதான் நாங்கள் வாங்குற பேமெண்ட். ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்ற காசு, ஒரு நல்ல ஹை ஸ்டார் ஹோட்டலில் டீ சாப்பிட்ற காசு தான் இந்த இயர். ஸோ அந்த ₹365 வாங்கும்போது நிறைய இன்டர்மீடியட் எங்களுக்கு வந்துச்சுங்க. அதாவது நிறையா தேவையில்லாத மீடியேட்டர்ஸும் தேவையில்லாத பர்சன்ஸும் அன்வெரிஃபைட் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் எங்கிட்ட வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ அவங்கள ஃபில்டர் பண்ணுறவங்க எல்லா பக்கம் எங்களால் ஆஃபீஸஸ் வந்து போட முடியாதுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நாங்கள் வாங்குற அமௌண்ட் வச்சுட்டு பெரிய லெவல் ஆஃபீஸ் போட்டு எல்லா பக்கம் பண்ணுறங்கிறது இன்றைக்கி நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. இந்த கோவிட் காலத்தையும் நிறைய முடியாது. அதனால் நாங்கள் என்ன முடிவு வந்தோம்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகவும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் ஒரு நல்லபடியாக ஒரு தொழில் பண்ண யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அதனால பாட்டு நல்லபடியாக கொடுத்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 14 பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்குங்க. அது இல்லாமல் 84 சின்ன அவுட்லெட்ஸ், கலெக்ஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன அவுட்லெட்ஸ் கொடுத்து நல்லபடியாக போயிட்டுருங்க. உங்களுக்கு அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு கஸ்டமர் ஒருத்தர் பதிவு பண்ணுறாருன்னா, ஒரு ஏரியாவிலேருந்து பதிவு பண்ணாங்கன்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூப்பிட்டு கேட்டு அவங்க விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் இருக்காங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூருங்கிற மாவட்டத்தில் எனக்கு தெரியுங்க, இப்போ மேட்டுப்பாளையம் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே எனக்கு யாரையுமே தெரியாதுங்கிறப்போ அங்கே ஒரு நம்பர் நமக்கு தெரிஞ்ச நண்பர் நம்ம கூட டீமில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சேரும்போது அவங்க வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நல்ல கஸ்டமர், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா, ஜென்யூன் கஸ்டமர், அவர் மீடியேட்டாக இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து என்ட்ரி எடுத்துக்க மாதிரி பண்ணோம். எங்களுக்கு வர ஒரு அமௌண்ட்டில் அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்துட்டு வரோங்க. இது மூலமாக அவங்க பிஸ்னஸும் பிராண்டாகும், நம்ம பிஸ்னஸும் பிராண்டாகுங்க. இதுதான் அதில் இருக்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஓகே, ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஓகே, இந்த பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் ஏன் சைடில் இருந்து என்னெல்லாம் வந்து உங்கள் கம்பெனி சைடில் எதிர்பார்ப்பீங்க? ஸோ ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் இருந்து இதில் இருந்து அந்த மாதிரி சார். பேசிக்காக இது வந்து ஒரு ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லணும் சார். பேசிக்காக சேவைன்னு சொல்லிட்டோம். இதை நாங்கள் சேவை வந்து என்றைக்கு விலை மதிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் சார். 2 கான்செப்டில் இருக்குது சார். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணவங்க நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு விஷயம் சார், நம்ம அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வாங்குறதுக்காக சர்வீஸில் குறைக்கூடாது நினைக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க லீடிங் வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் அதோட ஸ்பீடாக இருக்கும். நேனோ க்ளவுட் ஸ்டோர் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் வச்சிருக்கோம், ஐவிஆர் நம்பர் வச்சிருக்கோம், கஸ்டமர் சப்போர்ட் வச்சிருக்கோம், கால் சென்டர் செட்டப் வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம அந்த ப்ரைஸை கொடுக்கும்போது என்னங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்குற எங்களுக்கு கீழே வர டீமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு எதிர்பார்க்குறோம். ஸோ நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை. ஸோ 8x8 ரூம், ஒரு சைஸ் ஒரு ரூமு, ஒரு கஸ்டமர் உட்கார்க்க ரெண்டு சேரு, உங்களோட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைன்னா ஒரு லேப்டாப், அப்படி இல்லைன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு 4G சர்வீஸோடு உங்களுக்கு இருந்தால் அதுவே போதுமானது சார். மற்ற எல்லா ட்ரெயினையும் நாங்களே கொடுத்துருவோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். உங்களுக்கான வேலை ரெண்டு வேலையாக இருக்கும். ஒன்று ப்ரொமோஷன் ஒர்க்காக இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் டிஜிட்டல் மீடியாவில் உங்களுக்கு டைப் பண்ணிடுவோம். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் உங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே நீங்கள் போஸ்ட் போகிற மாதிரி இருக்குது. அது உங்கள் நம்பரே கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வர கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ண விஷயம் என்னென்னா எல்லா என்ட்ரி நாங்கள் டேரெக்டாக எடுத்து போட மாட்டோம். ஸோ உங்கள் ஏரியாவிலேருந்து வந்தால் ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர் தான் நாங்கள் நாமினேட் பண்ணுவோம். ஒரு ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்டாக ஒருத்தர் நாங்கள் நாமினேட் பண்ணுவோம். நாங்கள் கலெக்ஷன் சென்டர் டெக்னிக்கல் நேம் சொல்லுவோம். அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாகவே எங்கள் சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காரைக்குடியில் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அந்த காரைக்குடியில் எங்களுக்கு யார் எங்களுக்கு ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்டாக கலெக்ஷன் தரல அவங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா வெரிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் 365 கட்டிட்டு அவங்க நம்ம இருக்கிற ப்ராப்ளம்ஸ் யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா நல்லபடியாக சர்வீஸுங்கிற வார்த்தைகள் இறங்கிட்டோம், அது நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் பழக்கங்க, எங்கள் கொங்கு மல்லத்துக்கே உள்ள பழக்குங்க. அதனால் சேவை ஒழுங்காக பண்ணணுங்க. அதனால் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்கிட்ட தான் கொடுப்போம். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணி என்ட்ரி கொடுத்தா மட்டும் தான், நீங்கள் அப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். இதுதான் அதோடைய பிஸ்னஸ் கான்செப்ட் சார். இல்லை ஒளிவு மறைவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சேவையாக பண்ணுறோங்க. அதனால் நம்ம என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். உங்கள் வேலை ஒன்றும் இருக்காதுங்க. ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட அமிச்சோம் அப்படின்னா நீங்கள் உங்களை வெரிஃபை பண்ணோம், காசு வெரிஃபை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு அமிச்சோம் அப்படின்னா அவங்க ஊரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்கள் பார்த்துட்டு ஓகே நல்ல கஸ்டமர் தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் சரி, இல்லை மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் சரி. அதே மாதிரி நீங்களும் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணி நல்லவர் தான் அப்படின்னு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கோங்க. எங்கள் கம்பெனி சார்பாக 6க்கு 4 ஒரு போர்டு கொடுப்போங்க. அந்த போர்டு நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்போம், விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஐவிஆரில் உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து அலோகேட் பண்ணி கொடுப்போங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கால்ஸ் பேசிக்கலாம். நீங்கள் நல்லா பண்ண நாங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு இனி சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டு வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டுங்க. நல்லா பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கூட tnby.in சொல்லிட்டு ஒரு டெலிஷாப்பிங் கம்பெனி வச்சுருக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மேக்கர், டவர் ஃபேன், டிவி, எல்இடி, வாஷிங் மிஷின்ஸ், ஃப்ரிட்ஜஸ், இது எல்லாமே வந்து கம்பெனி ப்ரைஸ்க்கு நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நான் வந்து உங்கள் நம்பிக்கை வரும் பட்சத்தில் நீங்கள் 4 நாளாக சேல்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ ப்ராடக்ட் ஷிப்மெண்ட்டு உங்களுக்கு அது கூட நாங்கள் ஃப்ரீயாக அதையும் நாங்கள் கொடுப்போம். அப்போ அந்த பொருளை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஒரு பொருள் சிம்பிளாக கணக்கு போட்டுக்கங்களேன். ஒரு 100 என்ட்ரி எடுத்திங்கனாலும் ஒரு என்ட்ரிக்கு நாங்கள் வந்து 18% 30% கமிஷன் தரோம். ஒருத்தர் என்ட்ரிக்கு அதில் உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு உறுப்பினர் உறுதியாக வரும். ஒரு 15 சேல்ஸ் பண்ணால் ஒரு சேல்ஸுக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கிட்டுங்களேன், 4500 ஆச்சு. ஆக மட்டும் உங்களுக்கு 10000 ரூபா வந்து மாதம் சாலரில் அதில் வருமானம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் நாங்கள் கேட்குறது உண்மையான விஷயம், உண்மையான உழைப்பு தாங்க. நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தயாராக இருக்குங்க. இதுதான் இதில் கான்செப்ட்டுங்க. இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட 15 பிரான்ச் இருக்குது. நீங்கள் 15 பிரான்ச்சையும் கூட கூப்பிட்டு வெரிஃபை பண்ணலாம். எங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு பார்க்கலாம், எங்கள் வெப்சைட்ஸ் பார்க்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். சில எந்த ஒரு ஒளிவு முறையுமே இருக்காதுங்க. ஸோ உண்மையாக நம்ம எப்படி இருக்கமோ அதுதான் விஷயம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊருக்கு வரலாம், நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் திருப்தியாக இருந்துச்சு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் சார். இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகேண்ணா, ரொம்பவே சந்தோஷம். ஸோ நம்ம இது பண்ணும் போதே நீங்கள் வந்து என்ன மாதிரியான நம்ம வந்து சம்பாதியம் இருக்கும், என்ன மாதிரி வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து க்ளீனாக சொல்லிட்டீங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே, ரொம்பவே சந்தோஷம். இப்போது இதை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இதுலேருந்து இருக்குது? ஆமாம் சார், ஒன்றும் இல்லை சார். இப்போது நாங்கள் வந்து என்கில் நாங்கள் ஒரு பிராண்ட் உருவாக்கிட்டோங்க. ஸோ இப்போ எங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எல்லா லீடிங் சேனல்ஸ்லையும் எங்களுக்கு வருது. பிகை நியூஸில் வருது, ஃப்ளாக்ஷிப்பில் வருது, பாலாஜி காசன் சாரோட அஸ்ட்ராஜ் வருது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துமே ட்ரெண்டிங் ஜோசியாக இருக்கிற ஜோதிடர் அகஸ்திய ஜீவனால ஜோதிடர் பாபு சார் எங்கள் அம்பாஸ்டர் எங்களை சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸில் பதிவு பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ப்ரொடிக்ஷன் வாங்கி தரோம். அதாவது எத்தனை நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் எப்படி நாங்கிறது அதையும் நாங்கள் ஃப்ரீயாக தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாமே நாங்கள் பண்ணும்போது நாங்கள் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் மரியாதையை சம்பாதிச்சிருக்கோங்க. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கும் வந்து ஒரு வெற்றி வருங்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் விளம்பரத்தை எண்கல்யாணம்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுக்கோங்களேன். ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு விளம்பரப்படுத்த உங்களால் முடியாதுங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு என்கல்யாணத்தில் விளம்பரப்படுத்தும் போது கஸ்டமர் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. வர்றப்ப என்னன்னு கேட்பாங்க. இப்போ கடைக்கு இதுக்காக வராங்கன்னு வச்சுங்களேன், என்னப்பான்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் பொருள் இன்டெரக்டாக மார்க்கெட் ஆகுங்க. ஸோ அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வந்து இன்டூட் அந்த லாபத்தை நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புக்கிங்ஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது டூர் பேக்கேஜ் எங்கள்கிட்டயே கொடுப்பாங்க. எங்கள் ஒரு மாசாணி கோயில் போகிறக்குங்க, இந்த மாதிரி இந்த ஆலியை சுற்றி பார்க்குறது, டேம் சுற்றி பார்க்குறதுலாம் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து அதிகமாக போகும். பஸ் வச்சுருக்கோம், பஸ் புக்கிங்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம நினைப்போம். இன்டெரக்ட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு வந்து பொருள் வந்து புக்கிங் ஆகிட்டு இருக்குங்க. அப்போ உங்கள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 5000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த செலவு இதில் உங்களுக்கு மிச்சமாகுங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களோட டார்கெட்டே கஸ்டமர் உங்கள் ஆஃபீஸ் வர வைக்கிறதா. அதை நாங்களே உங்களுக்கு பண்ணி தரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பிஸ்னஸும் வளரும், எங்கள் பிஸ்னஸும் வளரும், நம்ம பிஸ்னஸும் வளருங்க. சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மாடல் சொன்னீங்க. ஒன்று வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்க, ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு மாடல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட மாடல் இருக்கிறது வந்து என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து என்ன சேஞ்ச் ஓவர் இருக்கும் இதுக்கும் அதுக்கும்? ஸோ இப்போ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வைஸர் அதிகமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் அதாவது இப்போ சொல்ல போனீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லுவாங்க, கம்பெனி கீழே ஃப்ரான்ச்சைஸ் இருக்கும், ஃப்ரான்ச்சைஸ் கீழே கலெக்ஷன் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கீழே கம்பெனியை 10 கலெக்ஷன் சென்டர் போட்டு கொடுத்தோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் உங்களுக்கு கீழே இருக்க 10 கலெக்ஷன் உங்களுக்காக வேலை செய்வாங்க. அப்போ என்ட்ரி வந்து அவங்க போகிற என்ட்ரி வரும், அவங்களோட இன்சென்டிவ் உங்களுக்கு வரும், உங்களோட இன்சென்டிவ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகும். நீங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடலில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பிஸ்னஸ் தருவோம். ஒன்று வந்து என்கல்யான்.in சொல்லிட்டு ஒரு சைட்டுங்க, tnby.in ஒன்று கொடுப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் லேப்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஸ்டீம் மைனிங் மிஷின் இருக்குங்க. ஸோ ஸ்டீம் மைனிங்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு லாண்ட்ரி பிஸ்னஸ் அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கு வந்து மேட்ரிமோனிங்கிறது ஒரு வருஷத்தில் மனுஷனாக பிறந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணுங்க. 7 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் கண்டிப்பாக 1.5 கோடி கஸ்டமர் நம்மகிட்ட இருக்கிறாங்க, ரெடிமேடாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாண்ட்ரி வச்சுருக்கோம். ஸோ யாராக இருந்தாலும் டெய்லி சட்டையும் பேண்ட்டும் போட்டே ஆகணும், ட்ரெஸ்ஸு மாற்றி ஆகணும். அவங்க கண்டிப்பாக நீ நல்லா ஐனிங் இப்போ இருக்கிற நார்மலி கிடையாது. ஸோ ஐனிங் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப இதில் ஒரு 10,000, அதில் ஒரு 10,000, அதில் ஒரு 10,000 போட்டாலும் மாதம் ஒரு 30,000 வந்து உறுதியாக நீங்கள் வருமானம் வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நான் என்ன அமௌண்ட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா அவங்க உழைப்பு பொறுத்து தான். நல்லா உழைச்சாங்கன்னா எச்சாகவும் வரும், கம்மியாக உழைச்சா உழைப்பு கம்மியாக வரும். ஸோ ஒரு டீசெண்டான வருமானம் வரக்கு வந்து இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வராதுங்க. ஸோ நீங்கள் வாங்க, உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நாங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு பணங்கிறது முக்கியம் இல்லைங்க. எங்களுக்கு இப்போதைக்கு சேவை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், ஸோ படித்த பட்டதாரிகள் இப்போ வேலை கிடைக்காமல் சிரமப்படுறாங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். உங்களுக்கு ஆஃபீஸுக்கும் நாங்கள் போட்டு தரக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு தேவை உண்மையாக நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு ஒரு வருமானம் எங்களுக்கு ஒரு வருமானம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அதுதான் எங்கள் தேவை சார். ஓகே சார், இப்போ சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக வந்து உங்கள் உழைப்பு இருந்தது அப்படின்னா வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் நாங்கள் பண்ணி தருவோம், ஒரு ஆஃபீஸ் கூட நாங்கள் அமைச்சு தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ நான் ஏற்கனவே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு லைனில் சொல்லும் போது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரெண்ட் கூட வந்து நம்மளே பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சார். ஒன்றும் இல்லை சார், இது வந்து சார் பேசிக்காக சொல்லணும்னா இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் தாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸ் வருமானம்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஒரு 5000 கீழே அட்வான்ஸ் வாடகைக்கு எங்கேயும் கிடையாதுங்க. ஒரு 4000 ரூபா 10000 ரூபா இல்லாமல் சம்பளத்துக்கு ஆள் கிடையாது. 15000 ரூபா போட்டு ரன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு பிஸ்னஸ் வைஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட இன்கம் நாங்கள் சம்பாதிச்சு கொடுத்து அந்த ரெண்டிங்கும் நாங்களே வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறோம். அது ஃபியூச்சர் ப்ராசஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உள்ள இன்டேக் வரீங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து அது வந்து உதவியாக இருக்குங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. ஸோ வந்து சேர்ந்து உழைச்சா 2 கை சேர்ந்தா சத்தம் வருங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களே யூஸ் பண்ணுங்கள், நாங்களும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வந்து அது வந்து வெற்றி வருங்க. இது வந்து முழுக்க முழுக்க சொல்லணும்னா நம்பிக்கை தான் வாழ்க்கைங்க. ஸோ நீங்கள் எங்களை நம்புங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம். கண்டிப்பாக வெற்றி வந்து வரும். இல்லை வந்து நீங்கள் மற்ற கம்பெனி மாதிரி முதலீடோ ஒரு MLM கம்பெனியோ அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லணும்னா என்னைங்கோ நிறைய பேர் கேலிகிண்டெல்லாம் பண்ணாங்க. ஸோ எதுக்கு இந்த இப்போ ஆண்டு மணியத்தில் மற்ற துறையில் இருக்குங்க, e-commerce வச்சுருக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோங்க, இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உனக்கு எதுக்குப்பா இந்த மேட்ரிமோனி கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இந்த மேட்ரிமோனி இண்டஸ்ட்ரி தான் எனக்கு டாக்டர் போட்டோ வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த வயசில் எனக்கு டாக்டர் போட்டோம், கௌரவ டாக்டர் போட்டோம் கொடுக்குற அளவுக்கு வச்சு எனக்கு பச்சைங்களை கையெழுத்து போகிற அளவுக்கு கிடச்சுன்னா நான் 4 பேருக்கு பண்ண உண்மையான சேவை தாங்க. இதுதான் எங்கள் கான்செப்ட்டுங்க. ஸோ நீங்களும் வாங்க, சேர்ந்து உழைப்போம். ஸோ எங்கள் அப்பாஸ் இருக்கிறது ஒரே ஃபார்முலா தான். ஸோ கம் லெட் அஸ் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். சேர்ந்து உழைப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். இதுதான் கான்செப்ட் சார். ஸோ இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் நஞ்ச வாழ்க்கைங்க. இந்த கோவிலில் நிறைய பேர் நிறைய இழந்திருப்பீங்க, வாடகை கூட கொடுக்க முடியாமல் இருப்பீங்க. இது ஒரு வாய்ப்பு, ஒரு ட்ரை பண்ணுங்கள், சேர்ந்து உழைங்க. உங்களையும் நாங்கள் ஏதோ தூக்கி விட்ட மாதிரி இருக்கும், நீங்களும் எங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாகவும் பண்ணுங்கள், பர்சனலியாகவும் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த பிராண்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் சார். இதுதான் கான்செப்ட் சார். ஸோ இதை ஒளிவு முறை ஒன்றுமே இல்லை சார். ஸோ டிரான்ஸ்பரண்ட் தான், சேம் லைக் ஒயிட் பேப்பர் தான். என்ன விஷயமா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, ரொம்பவே சந்தோஷம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனல்லேருந்து மிஸ்டர் வெங்கட் சார் வந்து நம்மளோட இன்டர்வியூ ஒன்று கேட்டிருந்தார். ஸோ இதை நம்மளால் முடிஞ்சது 4 பேர்த்துக்கு செய்வோமே அப்படிங்கிறக்காக எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஸோ இந்த அவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கம் லெட் அஸ் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். தேங்க்யூ. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வரலையும் வந்து என் kalyanam.in அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம கவர் பண்ணோம். ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் கூட நீங்கள் இதில் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட் சொன்னாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறது இல்லைங்க, வேறு செட் ஆஃப் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் இன் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ இந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ராலிங் நம்பர்ல வந்து கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அட்ரஸ் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, வேற யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இதுதான் நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியா உங்க வாழ்க்கையை மாத்துங்க. மீண்டும் நல்ல ஒரு பிசினஸ் ஐடியாவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.